நீ படித்தவன், புத்திசாலி. ஒவ்வொரு முறை நான் ஃபோன் பண்ணும்போதும் சாக்கு உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறான். உன்னோட சின்சியாரிட்டியை பற்றி. நீ நான் பெத்தெடுக்காத பையன் மாதிரி. இனிமே இந்த அடிதடிகளாட்டா, வட்டி வசூல், அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ போக வேண்டாம். இனிமே அதெல்லாம் இவங்க பார்த்துக்குவாங்க. சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நான் மனசு வச்சா உனக்கு என்ன வேலை வேணாலும் கிடைக்கும். நம்ம ஆண்டிப்பட்டி ஆஃபீஸில் நீ மேனேஜராக வேலை பார்க்குறியா, இல்லை நம்ம திருப்பூர் கம்பெனியில் பார்க்குறியா? எங்கே வேணும்னு சொல்லு. உன் வாழ்க்கையை இங்கே வீணாக வேஸ்ட் பண்ணாத. உனக்கு பிடிச்ச இடத்துல போய் வாழணும். அப்பாவுக்கு உதவி பண்ணணும். தங்கச்சி கல்யாணம் பிரமாதமாக நடக்கணும். தம்பியோட கண் பார்வை திரும்ப கிடைக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே செஞ்சிடுறேன். இதுக்கெல்லாம் நான் ஏன் கவலைப்படுறேன்னா, உன் மேலே இருக்கிற நம்பிக்கை, அன்பு, பாசம், எல்லாத்துக்கும் மேலே உன் அப்பா மேலே இருக்கிற மரியாதை. நான் உனக்காக என்ன வேணால் செஞ்சுத்தரேன். ஆனால் முடிவெடுக்க வேண்டியவன் நீ தான். சரி, நான் வரட்டுமா? எனக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. சுவாமிநாதா, வண்டியெடு. சரிங்கய்யா. தாரா இருக்காங்களா? இருக்காங்க, கூப்பிடுறேன். தாரா, உன்னை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காரு. யாரு? அந்த மொரட நகுலனா? ஆ, நான் இப்போ வந்துடுறேன். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஆ, ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா அப்படி தெரியலையே. உங்கள் அப்பாவை ரெண்டு மூணு தடவை பார்த்தேன். அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அவர்கிட்ட பொண்ணை பற்றி சொல்லி அவரை ஆறுதல் படுத்தினேன். எல்லாம் தெரிஞ்சு நீ அப்பா கிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? சரி, நீ எதுக்காக வந்த? இங்கிருந்து எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன். எங்கேயாவது வெளியூரில் எனக்கு வேற ஏதாவது வேலை வாங்கித்தரேன்னு பரமசிவன் சொல்லியிருக்காரு. நான் இங்கிருந்து போனாதான் பிரச்சனை ஒன்றொன்னா தீரும். தம்பியோட ட்ரீட்மெண்ட்டு, தங்கச்சியோட கல்யாணம், அப்புறம் என்னால் அப்பா அனுபவிக்கிற வேதனை. இனிமே இருக்கிற நாள்லையாவது நான் வாழணும். ஒரு நல்ல மனுஷனா, மற்றவங்களுக்கு நல்லவனா? நான் வரேன். மீரா, எம்டி உன்னை வர சொன்னாரு. எதுக்கு தெரியல, என்னன்னு தெரியல. ஓ, ரேட்டிங் இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு சந்திரகுமார். சும்மா அதை வளவளன்னு இழுத்துட்டு இருக்காத. ஓகே ஓகே, ராகேஷை இப்ப நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தென் பாய். என்ன மீரா இவ்வளவு லேட்டா வந்திருக்க? சார், நீ நினைச்சப்பெல்லாம் வர்றதுக்கும் போறதுக்கும் இது ஒன்றும் சத்திரம் இல்லை. மக்கள் மேலே அக்கறை இருக்கிற ஒரு மீடியா இது. சார், எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். ஓகே, கேரி ஆன். உன்னோட எல்லா ப்ராப்ளத்தையும் தீர்த்துக்க. உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல சார். உன்னோட சக ஊழியர்களுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் உன்னை பற்றி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் ஒன்றும் இல்லையம்மா. இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபை பற்றி கம்ப்ளைண்ட் வந்தா அது சேனல்களில் பாதிக்கும். அதனால தொடர்ந்து நீ இங்க வேலை பார்க்க கூடாதுன்னு போர்டு இப்ப தீர்மானிச்சிருக்கு. சார், நீ இப்ப போலாம். சார், மிஸ்டர் நந்தன், அந்த அளவுக்கு சேனல்ல அக்ரிமெண்டே முடிஞ்சிடுச்சு. புரோகிராம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டான். எங்க போனார்னு தெரியுமா? தட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். ப்ளீஸ், யூ மே கோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாரு? நந்தன் இல்லைங்களா? இங்க இல்லையே. அவன் ரூம் வெக்கேட் பண்ணி போய் 2-3 டேஸ் ஆகுதே. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? கோயம்புத்தூருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவரோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. எப்படி இருக்கு ஐஸ்கிரீம், நல்லா இருக்கா?
Hi Nandan. Hi. How are you? I'm good. Actually, I'm in a meeting. I'll call you later, okay? Okay. Okay, bye. Bye. Nivedita, you have a bright future in anchoring. நீ ஸ்மார்ட்டாக இருக்க. அண்ட் உண்மையை சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு லோக்கல் சேனலில் நீ வேலை செய்ய வேண்டிய ஆளே இல்லை. நீ வேணா பாரு, சீக்கிரமாக பெரிய ஆளாகிடுவேன். எம்டிவி வி சேனல் ரெஞ்சுக்கு போயிடுவேன். அந்த நேரத்தில் என்ன மறந்துட மாட்டியே. சே, டென்ஷன். இதோ வேற ஒரு பொண்ணு. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. மனுஷனை வெறுப்பேத்திட்டு யார் சான்ஸ் கேட்டு ஃபோன் பண்றவங்க. டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ். அந்த ஃபோனை கொடு. ஹலோ. ஹலோ, நந்தா இருக்காரா? நந்தின் வெளியே போயிருக்காரு. நீங்க யார் பேசுறது? மீரா. ஏதாவது சொல்லணுமா? நீங்க யாரு? நான் நந்தினோட வைஃப். இந்தா. பிரச்சனை தீந்தது. இனி அவ கூப்பிட்டோம். விஷயத்தை கேள்விப்பட்டேன். வேலை போயிடுச்சு, நந்தினும் போயிட்டான். அதுக்காக ஒன்னும் கவலைப்படாத. தெரியாம நான் ஏதாவது பேசி உன் மனசை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு. அக்கா, நான் தப்ப எதுன்னு புரிஞ்சுக்கிட்டேல்ல. வருத்தப்படாத, எல்லாத்தையும் மறந்துட. அப்பா இறந்துட்டாருங்கிறதுக்காக உன் லட்சியத்தை மறந்துடாத. உனக்கு நான் இருக்கேன். வந்து ஏதாவது சாப்பிடு, வா போலா. இவங்கெல்லாம் அரசியல்வாதிங்க, நம்மாட்கள் தான். இந்த தொகுதி எம்எல்ஏ சிவராமன் பேரு. வணக்கம் ஹுசைன். ஐயா, நாளைக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு 3 லட்சம் ரூபாய் இவரோட அக்கௌண்ட்ல போடுறேன். என்ன? சரிங்க ஐயா. என்ன சிவராமா, சந்தோஷம் தானே? ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. உண்மையை சொல்லணும்னா உங்கள மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு சப்போர்ட்டே. அப்புறம் கட்சிக்கு நீங்க ஒன்று செய்யும் போது நாங்களும் உங்களுக்கு ஒன்று செய்ய போறோம். உங்களுக்கு என்ன வேணாலும் தாராளமா கேட்கலாம். நாங்களும் உங்களுக்கு செஞ்சு தர்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த நன்றி கடமைலாம் நீங்க ஐயா கிட்ட தான் சொல்லணும். ஆரம்பத்திலிருந்து ஐயா இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டேன். என்னோட நல்ல நிலைமைக்கு காரணமே